ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இதுக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைனலி ஹாம்ஸ்டர் காம்பாக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ஆக போதே. ஸோ இந்த ஹாம்ஸ்டர் காம்பாக்டை இப்போ பைனான்ஸோட லான்ச் புல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹாம்ஸ்டர் ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போதே. ஸோ இவ்வளோ நாளாக இந்த ஹாம்ஸ்டர் கேமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணவங்களுக்கு இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் வந்து கொடுப்பாங்க, அண்ட் லிஸ்டிங் அப்போ நம்மளோட ஹாம்ஸ்டர் காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸஸ்மே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ் பைனான்ஸ் அவங்களோட 50th லான்ச் புல் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் காம்பாக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹாம்ஸ்டர் காம்பாக்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு டேப் டு ஏர்ன் கேம்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் ஹாம்ஸ்டர் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக போதுன்னா கமிங் 26 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போதே. ஸோ நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டியூஎஸ்டி வச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த லான்ச் புல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஹாம்ஸ்டர் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஹாம்ஸ்டர் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. பைபிட், கேட் டாட்டையோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட், பிங்கெக்ஸ், ஓகேஎக்ஸ், கூகாயின், எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஹாம்ஸ்டர் டோக்கனோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் கிட்ட வந்து இருக்கு. அண்ட் இவங்க பைனான்ஸோட லான்ச் புல்ல டோக்கன் ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளையில் ஒரு 3% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹாம்ஸ்டரோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் அப்படின்றதுனால ஹாம்ஸ்டரோட ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.009 அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகிறப்ப கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0.01 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தென் ஹாம்ஸ்டர் காம்பாக்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ட்ராப் பேஜுக்கு வந்து போனோம்னா ஏர்ட்ராப்க்கான ஒரு கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டேட் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஏர்ட்ராப் அலோகேஷன் பாயிண்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டு பி அனௌன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரையுமே ஹாம்ஸ்டர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கல, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்க போறாங்கன்னு. ஸோ இந்த ஹாம்ஸ்டரோட ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாசிவ் இன்கம், ஏர்ன் டாஸ்க், ஃப்ரெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சப்ஸ்கிரிப்ஷன், கீஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி வந்து இருக்கணும். ஒன்ஸ் ஹாம்ஸ்டர் டீம் வந்து ஏர்ட்ராப் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோக்கன்ஸ் வந்து டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஹாம்ஸ்டர் காம்பாக்ட் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறதுனால டேரெக்டாக உங்களால் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வேணுமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறதுனால உங்களோட ஹாம்ஸ்டர் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லையுமே நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் ஹாம்ஸ்டரோட லிஸ்டிங்க்கு ஒரு 13 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மேபி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 12 டேஸில் எப்படி இவங்க இந்த ஏர்ட்ராப் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாம்ஸ்டர் டீம் வந்து கொடுத்துருவாங்க. ஹாம்ஸ்டர் யூசர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆக்சுவலி டாக்ஸோட ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு காயின்மே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதில் நம்ம எந்த ஒரு கன்வர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டீமுமே வந்து பண்ணல, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அந்த பாயிண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் டோக்கனாக. ஸோ ஹாம்ஸ்டர் டீம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. ஸோ ஹாம்ஸ்டருக்கு 200+ மில்லியன் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஹாம்ஸ்டரில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவீங்க. ஸோ ஹாம்ஸ்டரோட இந்த பாயிண்ட்ஸ் கன்வர்ஷன் பற்றி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஹாம்ஸ்டர் காம்பாக்டோட இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.